ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிய மாதத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறதான ஒரு முக்கியமான தலைப்பு ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்கிற இந்த செய்தியோடு கூட, டைட்டானிக் எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள், ஒரு பெரிய கப்பல், அது விபத்திற்குள்ளானது. அந்த விபத்திற்கு பின்பு நடந்த ஜெபத்தினால் நடந்த சில காரியங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? அநேகர் உடைய மனதுல வருகிற ஒரு கேள்வி, ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும்னா, அது ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய விருப்பம். ஜெபத்தினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி எல்லாம் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். சோ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். மூன்று முக்கியமான ஜெபங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்துல அநேகர் எப்படி ஜெபம் பண்ணணும், எதற்காக ஜெபம் பண்ணணும் தெரியல. ஏதோ தேவைகளுக்காக மட்டுமே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி போனது. மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 7:25-29 வசனத்துல பார்த்தீர்களானால், தாவீது தன்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்றான். நீங்கள் இருக்கிற வீடு ஆசீர்வாதமா இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தா, உங்களுடைய குடும்பம், நீங்கள் செய்கிற வேலை, சமாதானம், சந்தோஷம், சுக வாழ்வு இருக்கிறதா? உங்கள் வீட்டிற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பல நேரங்கள்ல பணத்துக்கு ஜெபம் பண்றோம், பல காரியத்திற்கு ஜெபம் பண்றோம். ஒட்டு மொத்தமா நம்முடைய வீடு கர்த்தருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா எல்லாமே தானாய்வு. தாவீது இதை புரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே உடைய அடியானுடைய வீடை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு கேட்கிறான். அநேக ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு நம்முடைய குடும்பத்துல. ஆண்டவருடைய அன்பிற்குள் வராதவர்கள் உண்டு, அவர்களுக்காக ஜெபியுங்கள். வீடு நல்லா இருந்தா நம்முடைய குடும்பம் நல்லா. வீடு என்பது எதை குறிக்கிறது? கட்டடத்தை மாத்திரமல்ல, அதில் நிர்வாகம் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, பல பொருட்கள் இருக்கிறது, சமாதானம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், நிறைய சொல்ல முடியும். வீடு என்பது நபர்களை உள்ளடக்கியதோடு மாத்திரமல்லாமல் பல காரியங்களை, பொருளாதாரம் அதில் இருக்கிறது, சுகம் அதில் இருக்கிறது, செழிப்பு அதில் இருக்கிறது. சோ இவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண மறக்கிறோம். குடும்ப ஜெபம் இருக்குது, தனி ஜெபம் இருக்குது. ஆண்டவரே எங்கள் வீட்டை ஆசீர்வதியும், பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிப்பாருங்க, ஆசீர்வாதமா. சோ நம்முடைய வீடு முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல பக்தி குறைந்து போகிறது. வீடுகளில் ஜெபம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட தேவையற்ற ஆவிகள் வீட்டுக்குள்ள இருக்கு. வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தை விட்டு வழுவி செல்ல வேண்டிய அப்படிப்பட்ட ஆபத்துக்கள், செல்லக்கூடிய ஆபத்துக்களை பிசாசு வீட்டுக்குள்ள ஏற்படுத்துறான். தாவீது போல முதலாவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம், ஆண்டவரே எங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ரெண்டாவது காரியம், 2 நாளாகமும் 33:12-13 வசனங்களை நீங்க பார்த்தீர்களானால், மனாசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நெருக்கப்படுகிற போது மனாசை ஏறெடுத்ததான ஒரு ஜெபம். கர்த்தர் இறங்கினார். ஏன் நெருக்க வந்துச்சு? அதுல நீங்க வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்காததால் நெருக்கம் வந்தது. இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு, வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இன்னைக்கு டிவியில, சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் செய்தி கொடுக்குறாங்க, பல காரியங்கள், பைபிளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காதது நிமித்தம், அது ஜெபிக்கிற விஷயமோ, ஆராதனைக்கு அடுத்த விஷயமோ, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயமோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விஷயமோ, ஆண்டவரை கனப்படுத்துகிற விஷயமோ அல்லவென்றால், கர்த்தர் சொன்னது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு என்றாலோ நெருக்கம் வரும். மனாசேயினுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தது, போராட்டம் வந்தது. ஏன் வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க கவனிக்கல, கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கவனிக்கல, கர்த்தர் சொன்னதை அவங்க செய்யல, நெருக்கம் வந்தது.
ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் இதை நீங்க உணரலாம். பல நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தையோ ஆண்டவருடைய சத்தத்தையோ நிறைவேற்றுவதில்லை, செய்வதில்லை. நெருக்கம் வரும், போராட்டம் அதனால வரும். மனாசே எப்படி கெஞ்சி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்து அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்திற்குள் வந்தாரோ, நீங்களும் நெருக்கப்படுகிற போதெல்லாம், ஒடுக்கப்படுகிற போதெல்லாம் புலம்பி அழாமல் ஆண்டவரிடத்துல மன்றாடுங்கள், குடும்பமாய் மன்றாடுங்கள், தனித்தனியாய் மன்றாடுங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூன்றாவது முக்கியமான ஒரு ஜெபம், வியாதிகள் குணமாக வேண்டும். அப்போஸ்தல நடபடிகள் 28 அதிகாரத்துல 8 வசனம், பவுலும் அவனுடைய ஆட்களும் ஒரு தீவுல போய் கரையேறாங்க. ஒரு பெரிய கப்பல் உடைப்பிற்கு பின்பு அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த தீவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவனுடைய தகப்பனார் சுரத்தினாலும் ஃபீவர் இரத்த பேதியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பவுல் போய் ஜோம் பண்றா, கச்சரங்கே ஒரு சுகத்தை உண்டு பண்ணுகிறார். வியாதிகளுக்காக ஜோம். ஏன் இதை நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனத்தின்படி கொள்ளை நோய்கள் வாதைகள் பெருகி கொண்டிருக்கிறது. வியாதிகளுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பம் வியாதியின்றி இருக்கணும் அப்படி ஜோம் பண்ணுங்க. வருமும் காப்பதற்கு ஜோம் பண்ணுங்க. எந்த கொள்ளை நோய்களும் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, எங்க உறவுகளுக்குள்ள வரக்கூடாது. வியாதிகளுக்காக ஜோம் பண்ணுங்க, சுகத்திற்காக ஜெபிங்கள். ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் இருக்கலாம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சா என்று மற்றவர்கள் பயப்படக்கூடிய வியாதி ஒருவேளை உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம், மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட வியாதியையும் என் ஆண்டவரால் குணமாக்க முடியும். மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள். நெருக்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்காத போது வருகிற நெருக்கத்திற்காக ஜெபித்து ஒரு விசாலத்திற்குள் செல்லுங்கள். வியாதிகள் குணமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த டைட்டானிக் காரியங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட 1517 பேர் அந்த கப்பலில் போய்கொண்டிருந்தவர்கள் ஒரு பனிப்பாறையில் ஏற்பட்ட அந்த விபத்தினால் மரித்து போனார்கள். ஏப்ரல் 1912 14 தேதியில இரவு 11:40 இந்த விபத்து நடக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரங்களுக்கு மேலாக அந்த கப்பல் உடைந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்து முழுவதுமாய் மூழ்குகிறது. ஏப்ரல் 14 ராத்திரி 11:40 இந்த விபத்து ஏற்படுகிறது. ஏப்ரல் 15 அதாவது அடுத்த நாள் காலை 7 மார்னிங் 2:30 அந்த கப்பல் 2 உடைக்கப்பட்டு மூழ்கிறது. அநேகர் வெளியில நீச்சல் அடிப்பதற்கு குதித்தவர்களும் மரித்து போனார்கள், தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கப்பல் விபத்து ஏற்படுகிற போது அந்த கப்பல்ல இருந்து சிக்னல் வரும், இந்த கப்பல் ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்று. எந்த கப்பல்கள் எல்லாம் பக்கத்துல இருக்குதோ அந்த கப்பல்களுக்கு இந்த சிக்னல் போகும். அப்படி அந்த டைட்டானிக் கப்பல் உடைக்கப்பட்டு விபத்து நடக்கிற போது அந்த கப்பலை சுற்றிலும் 3 கப்பல்கள் இருந்ததாம். அந்த கப்பல்களுடைய பெயர் நீங்க இன்டர்நெட்ல இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கப்பலுடைய பெயர் சாம்சன். கிட்டத்தட்ட 7 மைலுக்கு அப்பால் அந்த கப்பல் நிற்கிறது. கலிபோர்னியன் 14 மைல் தொலைவில் அந்த கப்பலும் நிற்கிறது. இந்த டைட்டானிக்கை சுத்தி 7 மைல்ல ஒரு கப்பல், 14 மைல்ல ஒரு கப்பல். கற்பத்தியா அப்படிங்கிற ஒரு கப்பல் கிட்டத்தட்ட 58 மைல் போல அதுவும் இருக்கிறது. இந்த 3 கப்பல்களுக்கும் சிக்னல் போது டைட்டானிக் கப்பல் இருந்து இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, உதவி செய்யுங்கள் என்ற சிக்னல். இந்த முதல் கப்பல் நான் சொன்னேனே 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கப்பல், அங்கே அந்த சிக்னல் வந்த உடனே அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இல்லீகலாக கடல் உயிரினங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். சோ இப்ப நம்ம போய் காப்பாத்தினா நம்ம மாட்டிக்குவோமே அவங்க வரல. 2வது கப்பல் சொன்னேன் இல்லையா, அந்த 14 மைல் தொலைவில் இருந்ததான அந்த கப்பலுக்கும் இந்த சிக்னல் போகிறது. ஆனால் அந்த கப்பல் மாலுமிக்கு ஆசை உதவி செய்யணும்னு வெளியில வந்து பார்த்தா இருள், பனிப்பாறைகள் ஆங்காங்கே. எப்படி போறது, காலையில வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு அவர் தன்னுடைய அந்த கேப்டன் படுக்கைக்கு போயிடுற. 3வது அந்த கப்பல்ல இருந்ததான கேப்டன்
ஆர்தர் ஹென்றி அப்படிங்கிற ஒரு மாலுமி, அவருக்கும் இந்த சிக்னல் போகிறது. அந்த சிக்னலை பார்த்த உடனே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். ஆனால் தொலைவில் இருக்கிறோம், நம்ம போறதுக்குள்ள அநேகர் மரித்து போவார்களே, நம்மால எப்படி உதவி செய்ய முடியும்? சரியான பாதைகளுக்குள்ள பனி பாறைகளுக்கு நடுவில் எப்படி கப்பலை செலுத்த முடியும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்தபோது, நான் சொல்வது உண்மை, சரித்திர உண்மை, அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், ஆண்டவற்றை கேட்டார், ஆண்டவரே நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு பாதையை காண்பீங்க. ஜெபத்திற்கு பின்பு அவர்கள் ஒரு துணிச்சல் வந்தது, மிகுந்த வேகத்தோடு, அப்படி ஒரு வேகத்துல அந்த கப்பலை அந்த ராத்திரி நேரம் யாராலும் இயக்க முடியாதான், மிகுந்த வேகத்தோடு அந்த கப்பலை இயக்கி கிட்டத்தட்ட 705 பேரை, உயிருக்கு போராடி கொண்டிருந்த 705 பேரை அந்த ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தினால் ஏற்பட்ட துணிச்சலால் பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒரு கப்பல் மாலுமி, அந்த கப்பலுக்கு சேதம் அல்ல, இன்னொரு கப்பலுக்கு சேதம் என்கிற தகவலை பெற்றவுடன் அவர் ஜெபிக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஜெபித்தால் கடவுள் அற்புதம் செய்வார். பிற்பாடு அரசாங்கங்கள் அவரை கௌரவித்ததாம், தங்க பதக்கங்களை எல்லாம் கொடுத்து. ஜெபிக்கிறவர்களா இருங்கள், உங்கள் வீட்டிற்காக ஜெபியுங்கள், நெருக்கப்படுகிற போது ஜெபியுங்கள், வியாதிகள் வராமல் இருக்க ஜெபியுங்கள், வியாதியிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்று விசுவாசியுங்கள். ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. எப்படி அன்றைக்கு அந்த கேப்டனுடைய ஒருவருடைய ஜெபம் கிட்டத்தட்ட 705 பேரை பாதுகாத்ததோ, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆயிரக்கணக்கானோரை பாதுகாக்கும், லட்சக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிக்க ஒருபோதும் மறக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அருமையான அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள, ஜெபித்தால் ஆண்டவர் வழியை காட்டுவார் என்பதை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இதை கவனிக்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரும், அவர்களுடைய வீட்டிற்காக ஜெபிக்க உதவி செய். கர்த்தருடைய சத்தத்தை கவனிக்காமல் போன நாட்கள் உண்டு, அதனால் ஏற்பட்ட நெருக்கங்கள் உண்டு, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போன நாட்கள் உண்டு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் அதை உணர்ந்து கர்த்தருடைய விஷயத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க, நெருக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும். அதற்காக அவர்கள் ஜெபிக்கட்டும். 3வது காரியம், வியாதிகளுக்காக ஜெபித்து. ஆண்டவரே, பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்கள், எத்தனையோ விதமான வியாதிகள் இந்த உலகத்தில் உண்டே, அவைகள் இருந்து விடுபட, குடும்பத்தில் உள்ள வியாதிகள் மாற ஒவ்வொருவரும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த வருடத்தில் 2வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமைகள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை கர்த்தரங்களுக்கு உணர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நாட்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துல அதிகமாய் உங்கள் குடும்பத்திற்காக, நெருக்கங்களுக்காக, வியாதிகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பதில் கொடுப்பார். காட் பிளஸ் யூ.